மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 4வது நினைவு நாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன் அவர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த தங்கத்தாமரை இரும்பு பெண்மணி அம்மா என அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4வது நினைவு அஞ்சலி தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதேபோல் தூத்துக்குடியில் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி கழக அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம், மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் தங்க மாரியப்பன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் ஆறுமுகசாமி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் கார்த்திக் ராஜன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் டி எஸ் குமார், மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் தீபக், பகுதி துணை செயலாளர் கண்ணன் மாரியப்பன், மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் மருது பாண்டியன், வட்ட செயலாளர்கள் சசிகுமார், பொன்சிங், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடியில் 30வது வார்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வரும் டூவிபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் வீரபத்திரன், மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் உசிலை பால் பாண்டி, வட்ட செயலாளர்கள் காசிலிங்கம், வட்ட அவைத்தலைவர் தங்கதுரை, வட்ட பிரதிநிதி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கழக பொதுச்செயலாளரும் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினரின் பாசத்துக்குரிய அண்ணன் கழக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்களுடைய ஆணைப்படியும் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களின் ஒப்புதல்படியும் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றக்கூடிய மறைந்த எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 4வது நினைவு நாளை இன்றைக்கு நாங்கள் ஒரு சபதம் ஏற்கிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்களை முதல்வராக ஆக்குவோம் என்று நாங்கள் சபதம் ஏற்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.